சதுரகிரிக்கு முதல் தடவையாக வரேங்க. இந்த பயணத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள். சதுரகிரிக்கு வராதவங்க கூட வருவீங்க. சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், ஆசி எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. வாங்க, வெற்றிகரமா வந்து செஞ்சுட்டீங்க. வாங்க வாங்க. அண்ணா வணங்கண்ணா. சந்தோஷ். வாங்க வாங்க. அரிசி பருப்பானா? அரிசி அரிசி அருளால் எந்த ஒரு இதுவும் இல்லை. சதுரகிரி சதுரி மகாலி நல்லா இருக்கு. ஓகே சூப்பர்ண்ணா. சதுரகிரி பயணம் எப்படி இருக்குது? இரண்டாவது முறை. ஆ, சதுரகிரி பயணம் வெற்றிகரமான பயணம். சிவனை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஓகே இதுக்கு விஞ்சியா போட முடியாது. சதுரகிரி எப்படி இருக்குது? யார் அது? முதல் அனுபவம் கொஞ்சம் தடுமாட்டமா இருந்தது. அதை அனுபவிக்கும் போது ஒரு இனிமையான பயணம். இரண்டாவது முறையா இருக்கும்போது அதை விட இனிமை. எல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க, பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவன் இருக்க பயமே. அக்கடப்பிடிச்சிருக்காங்க.
சிவனோட அருளால் மக்களின் நடைப்பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஓம் நம சிவாய. மக்களுக்கு தாகம் தீர்க்கும் குடிநீர் ரொம்ப வரும். சதுரகிரி சுவாமி தரிசனம். ரெண்டு டோட்டாவா டீ கடை சொன்ன மாதிரி ரெண்டு டோட்டா போட்டாரு. கூடாது பேர் விஜயங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருக்கிறோம். நேற்று காலையில் கிளம்பி வந்தோம். நைட்டு சாமி பூஜையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு தங்கிட்டு இப்போ காலைல பூஜை பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் கிட்ட எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். எல்லாரையுமா அப்படி என் நிறைய நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அப்படி மேலே போய் அப்படியே வீடியோ தான் அப்படி அப்படி வருங்க. ஓகே கால் பார்த்துருங்க. ஆ திருக்கோயில் செல்ல வேண்டுமென்றால் இந்த செங்குத்தான பாதையை கடந்து செல்ல வேண்டும். சதுரகிரி சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம். ஓம் நம சிவாய. அமாவாசை கூட பௌர்ணமி தான் சிறப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தது பகுதி 1.
ஓம் நம சிவாய.